யோவான் 7 1-27 வசனங்களை வாசிக்கலாம். அதன் பின்பு தியானிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளையும் உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போவோம். பிரபலமாயிருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி, அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள். வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியையை செய்தேன், அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். விருத்தை செய்தனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசையின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர், இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள், இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே, மெய்யா இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ? இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போது அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து குறித்து பலவிதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவருடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், நீ பிரபலமாயிருக்க விரும்புகிறாய், விரும்பினால் நீ எல்லாரும் பார்க்கும்படியாக இப்பொழுது எருசலேம்ல பெரிய பண்டிகை வருகிறது, அந்த பண்டிகையிலே போய் எல்லாரும் பார்க்கும்படியாக உன்னுடைய உபதேசம் உடைய அற்புதங்களை எல்லாம் செய்தால் நீ நன்றாக சீக்கிரமாய் பிரபலமாகி விடுகலாம், உனக்கு நன்றாக பேர் உண்டாகும் என்று சொல்லி அவருடைய சகோதரர்கள் அவரை அறிந்து கொள்ளாமல் அப்படி சொல்கிறார்கள். அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்கிறார். அதற்கு பிறகு பாருங்கள், அவருடைய வார்த்தைகளை பண்டிகையிலே போய் அவர்கள் ஆண்டவர் பேசின உபதேசத்தை கேட்டு சில ஜனங்கள் யூதர்கள் சொல்கிறார்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அது ஒரு கூட்டம். அதற்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இவன் பிசாசு பிடித்தவன் என்று சொல்கிறார்கள். அந்த இதிலே பார்க்கும் பொழுது நீ பிசாசு பிடித்தவன், இப்போ 20 நீ பிசாசு பிடித்தவன் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு திரும்பவும் பார்க்கும் பொழுது இவன் சிலர் சொல்ல அவர் நல்லவர் என்று சொல்கிறார்கள், சிலர் சொல்கிறார்கள் இல்லை அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்கிறார்கள். இப்படியாக பலவிதமான காரியங்களை இயேசு கிறிஸ்து மேலாக அந்த ஜனங்கள் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். 12 நம்ம அதை பார்க்கிறோம், அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன். ஆகையால் நான் இந்த நாளில் நான் தியானிக்க என்ன விரும்புகிறேன் என்றால், இயேசு இருப்பது போலவே நாமும் இந்த உலகத்திலே பொழுது இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவை நாம் ரெப்ரசன்ட் பண்ணுகிறோம். இயேசு எப்படி இந்த உலகத்திலே இப்பொழுது இருந்தால், அவர் இப்பொழுது இந்த உலகத்திலே ஆவியால் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக திரியேக தெய்வம் வாசம் பண்ணுகிறார்கள்.
பிதாகுமார் பரிசுத்தாவியானவர். இது பரிசுத்தாவியானுடைய காலம். இயேசு பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அங்கிருந்து பரிசுத்தாவியானவரை நமக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த உலகத்திலே அவர் நடமாடி சுற்றித்திருந்தார். அப்படி ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இருந்தார் என்றால் எப்படி இருக்கும்? அது நாம் இந்த நாளிலே இருக்கிறோம் அல்லவா, அதுதான் அதற்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இயேசுவை போல நாம் இந்த இடத்துல செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு இருந்தால் என்னென்னலாம் செய்திருப்பாரோ இப்பொழுது அதை நாம் செய்ய வேண்டும். ஆம், நாம் அவரை போல நடக்க வேண்டும். இயேசு இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருக்கிறோம் என்று சொல்லி யோவான் எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு இருக்கிற வண்ணமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆகையால் இயேசுவை ஜனங்கள் எப்படி அந்த நாளில் அவரிடத்துல ரியாக்ட் பண்ணினார்கள் பாருங்கள். அதுபோலதான் நம்மையும் இந்த நாட்களிலே நமக்கும் அவர்கள் நம்மையும் அவர்கள் இப்படிதான் நினைப்பார்கள். நான் இதை 4 பாயிண்டாக நான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து அந்த சகோதரனுடனே சொல்கிறார் பாருங்கள், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். முதலாவது, வேலை இன்னும் வரவில்லை. ரெண்டாவது, கல்லாதவர்களாயிருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி தேவனுடைய வார்த்தையும் ஞானமும் வெளிப்பட முடியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு அதான் சொன்னார்கள், இவன் சாதாரண ஆள் தானே, இவனுடைய அம்மா மரியாளும் யோசிப்பும் நம்மோடு இருக்கிறார்களே, இவர்களும் சாதாரண ஆள் தானே, இவன் ஒரு தச்சன் அல்லவா, கல்லாதவன், படித்த பண்டிதன் அல்ல, ஆனாலும் அவரிடத்துல இவ்வளவு காரியங்கள் ஞானமும் வெளிப்படுகிறது என்று சொன்னார். அப்படி நம்மையும் குறித்து நாமும் இந்த நாட்களே சாதாரண நாட்கள் அது ஆட்களாக இருக்கிற தெய்வ பிள்ளைகள் எப்படி அசாதாரணமான காரியங்களையும் ஞானமான காரியங்களையும் நாம் சொல்ல முடியும்? அது 2வது பாயிண்ட். 3வது, பிசாசு பிடித்தவன் என்று சொல்கிறார். பிசாசு பிடித்தவன் என்று சொன்னால் அதுக்கு ஆண்டவர் பிசாசு பிடித்து அங்கே ஆடின காரியத்தை அப்படி அல்ல. பிசாசு பிடித்தவர்கள் அப்படி ஆடினார்கள், ஆண்டவர் அந்த பிசாசுகளை விரட்டினார், அப்படி அல்ல. பிசாசு பிடித்தவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கொஞ்சம் வேறு விதமாக அவர் நடந்திருப்பார். அவருடைய நடக்கை மற்றவர்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். அதை குறித்து அவர்களை என்ன சொல்கிறார்கள், அப்படியே நீ என்ன பிசாசு பிடித்தவன் போல இருக்கிறாய்னு சொல்லி அந்த மாதிரி பிசாசு பிடித்தவன் சொல்கிறார். அதை குறித்து நாம் தியானிக்கலாம். 4வதாக, வஞ்சிக்கிறவன், நீங்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி நீங்கள் இப்படி சொல்லுவீர்கள், ஆனாலும் அது நடக்காது, நீங்கள் வஞ்சிப்பீர்கள், இப்படி அதை இதையும் இதையும் சொல்லுகிறீர்கள், இதெல்லாம் சரியில்லை என்று சொல்லி நம்மை பொய் சொல்கிறவர்களாக வஞ்சிக்கிறவர்களாக உலகம் பார்க்கிறது. 4 காரியங்களையும் நாம் ஒன்றொன்றாக தியானிக்கலாம். முதலாவது, வேலை வரவில்லை என்று சொல்லி சொல்கிறார் ஆண்டவர். தேவ பிள்ளைகளே, உலகத்தாருக்கு எப்பொழுதுமே வேலை ஆயத்தமாக இருக்கிறது. அவர்கள் பவுல் சொல்லியிருக்கிறார்கள், வாய் நீங்கள் நாம் முற்காலத்திலே நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினபடி செய்து கொண்டே இருந்தோம். நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதை செய்வோம். நம்ம ஆண்டோட சித்தத்துக்கு காத்திருக்க வேண்டியதில்லை, அவருடைய ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டியதில்லை. இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், உங்களுடைய வேலை எப்பொழுதுமே இருக்கிறது, ஆனால் என்னுடைய வேலை பிதாவாகிய தேவன் எப்பொழுது சொல்வாரோ அப்பொழுதுதான் நான் செய்ய முடியும். ஆவியானவரால் நான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல சொல்கிறார். அதே போல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் உலகத்தார் எல்லாரும் அவரவர் அவரவர் இஷ்டப்படி ஏதோ அவர்கள் மனதில் என்ன வருகிறதோ அதை செய்கிறார்கள், தீர்மானங்கள் எடுக்கிறார்கள், அல்லது மற்றவர்கள் சொல்கிறபடி தீர்மானம் எடுக்கிறார்கள், மற்றவர்கள் சொல்கிறபடி நடக்கிறார்கள், அந்த பாதையிலே பேசுகிறார்கள், எதை எதிலோ மனது மாம்சம் விரும்பினது பேசுகிறார்கள். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வேலை என்று ஒன்று இருக்கிறது. காணவர் கல்யாண வீட்டில் கூட பாருங்கள், மரியாள் சொல்கிறார், அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். இந்த இடத்துல இந்த 2 இடத்துல ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவர் பிதாவினுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு டைமையும் அவர் பார்த்து கர்த்தர் சித்தத்தின்படி செய்தது போல நாமும் கூட இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கும் எதையுமே நாம் நம்முடைய மனசு மாம்சம் விரும்பினபடி செய்ய முடியாது. நாமும் சில நேரங்களிலே காத்திருக்கிறோம், நாம் அமைதியாக இருக்கிறோம், ஆண்டவர் எப்பொழுது சரி சொல்வாரோ அப்பொழுது போகிறோம், ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்ய விரும்புகிறோம், சட்டுப்புட்டு என்று சொல்லி உலக ஜனங்களைப் போல நாம் நினைக்கிறதில் கொஞ்சம் காத்திருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் என்ன பேசுகிறார், என்ன காரியங்கள் எனக்கு, என்ன வசனத்தை எனக்கு தருகிறார், அப்படி நாம் இருக்கிறது இந்த உலகத்துக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் நீங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களைப் போல ஏன் பிரபலமாக இருக்க விரும்பக்கூடாது? உலகத்திலே ஆண்டவருடைய சகோதரர்கள் சொன்னது போல்தான் அநேக செக்குலர் மெத்தட்ஸ், உலக பிரகாரமான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஃபேமஸ் ஆக விரும்புகிறவரும் சிலர் இருக்கிறார்கள். நான் எல்லாரும் என்று சொல்ல மாட்டேன், சிலர் இருக்கிறார்கள் சபையிலே கூட செக்குலர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி, உலக பிரகாரமான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஜனங்கள் போகும் பொழுது இப்படிதான் கர்த்தருடைய வேலை வர முன்பதாகவே எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள், கர்த்தருடைய வேலைக்கு காத்திருக்க மாட்டார்கள். ஆனால் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசு இருப்பதை போல நாம் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேலைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அது ஒரு மெயினான காரியமாக இருக்கிறது. அதில் நீங்கள் பார்க்கும்போது பழைய பாடல கூட பாருங்கள், தாவீது ராஜா அவர் எல்லா ஆண்டவர்களும் ஒவ்வொரு யுத்தம் செய்யும் பொழுதும்
ஒவ்வொரு இடத்துல போய் நான் இருக்கலாமா என்று கேட்கிறார். எல்லா இடத்திற்கும் ஆண்டவர் எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு 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 செய்கிறதை நாம் தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தாவீது ஒரு யுத்த வீரன், அவன் ஒரு யுத்த வீரனாக இருந்தான், எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தான். அதற்கு ஒரு மெயின் காரணம், கர்த்தருடைய வேலையை அவன் அறிந்து அவருடைய வார்த்தையின்படி அவருடைய நடத்துதலின்படி அவன் செய்து கொண்டே போகும் பொழுது எல்லாவற்றையும் யுத்தத்தை அவன் ஜெயமாய் முடிக்கிறான். இயேசு கிறிஸ்து கூட அப்படித்தானே செய்தார், நான் எல்லாத்தையும் முடிந்ததுன்னு சொன்னார் சிலுவையிலே. எல்லா பிதாவுடைய சித்தத்தை 100% நிறைவேற்றி முடித்தார். நியாயப்பிரமாணத்தை 100க்கு 100 நிறைவேற்றி முடித்தார். அப்படி முடித்தது காரணம், பிதாவாய தேவனுடைய வேலையை அறிந்து வெயிட் பண்ணி அவர் செய்து கொண்டே இருந்தபடியினால் தான். அவர் சமாரியா இடத்துல கூட போக பாருங்கள், சமாரியாவுக்கு நல்ல ஷார்ட்கட்டான, சமாரியா எருசலேம்லேருந்து யூதியாவுக்கு போவதற்கு, யூதியாவிலிருந்து கலிலேயாவுக்கு போவதற்கு ஷார்ட்கட் ரூட் இருக்கிறது. சமாரியா வழியாக போக வேண்டியதில்லை. அந்த நாட்களிலே ஒன்றும் இந்த காலம் வருது பிளெயின் கிடையாது, ஏதோ உட்கார்ந்தோம் 2 மணி நேரத்தில் அடுத்த நாட்டுக்கு போய் சேர்ந்தோம் என்று சொல்லி அந்த நாளில் நடந்து போகிறார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் பாருங்கள், அந்த பிதாவாகிய சித்தத்தை அறிந்து அவர் அந்த இப்போ சமாரியாவுடைய வழியாக போகிறார். ஏனென்றால் சமாரிய ஸ்திரீயோடு பேச வேண்டும், அந்த சமாரியருடைய அந்த கிராமத்தை ஆண்டவர் அவருக்காக ஆதாயப்படுத்த வேண்டும். இதெல்லாம் பிதாவுடைய லிஸ்டில் இருக்கிறது, செய்ய வேண்டிய சித்தது லிஸ்டில், அவருடைய கிரியைகள், அதை செய்வதற்காக ஆண்டவர் அவரை வேறு பாதையை சூஸ் பண்ணுறதை பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஜனங்கள் இவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களுக்கு அநேகமாக ஆச்சரியமாக இருந்தது. நம்மை பார்த்து கூட இப்படி ஆச்சரியப்படத்தான் செய்வார்கள், ஏன் இவர்கள் காத்திருக்கிறார்கள், ஏன் இவர்கள் இப்படி செய்யக்கூடாது, ஏன் இவர்கள் இப்படி செய்ய வேண்டும் நினைக்கிறார்கள், ஏன் ஒரு பதறாமல் ஒரு வெயிட் பண்ணுகிறார்கள் காரியங்களுக்காக. இது ஒரு ஆச்சரியமாக இன்றைக்கு கூட ஆண்டவரை போலதான் நம்மையும் உலகம் நினைக்கிறது, ஏன் இவர்கள் இதை செய்தால் ஈஸியாக முன்னேறி போய்விடலாமே, இப்படி ஒரு சின்ன பொய்யை சொன்னால் விரைவாக ப்ரமோஷன் கிடைத்து விடுமே, இப்படி கொஞ்சம் அப்படி வேறு வேறு விதமாக பாலிஷாக பேசினால் அது கிடைத்து விடுமே, உடனடியாக கிடைத்து விடுமே, ஏன் காத்திருக்க வேண்டுமே, அநேக நம்ம அப்படியா நினைக்கிறார்கள், அநேக தேவ பிள்ளைகளும் செய்கிறார்கள். ஆனாலும் உண்மையாக இயேசுவை போல நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்றால், வாழ வேண்டும் என்றால், அவருடைய பிதாவினுடைய வேலைக்கு அவர் காத்திருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வேலைக்காக காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான் உலகம் எப்படி சொன்னாலும் பரவாயில்லை, உலகம் சொல்லத்தான் செய்யும் இயேசுவை சொன்னது போல. அது முதலாவது பாயிண்ட். மற்றவர்கள் இப்போ எரியோ முதலில் கூட பாருங்கள், யோசுவா 6 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் எரியோ மதிலை வீழ்த்துவதற்கு அவர் ஒரு யோசனை சொல்கிறார். அந்த யோசனை பாருங்கள், அவர்கள் அமைதியாக சுற்றி கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சுற்ற வேண்டும், 6வது நாள் 6 தடவை சுற்ற வேண்டும். இப்படி சுற்றும் பொழுது 7வது தடவை சுற்றும் பொழுது என்ன செய்யும், அந்த எரியோ மதில் விழும். இப்படி ஆண்டவர் அமைதியாக அவர்கள் எரியோ மதிலில் உள்ளவர்களாம் பார்த்து கேலியாக சிரித்திருப்பார்கள், இவர்கள் என்ன யுத்தம் செய்ய வந்திருக்கிறார்கள், பட்டயத்தும் பட்டயத்தையும் எடுக்கவில்லை, ஒரு சத்தம் போடவில்லை, இப்படியே சுற்றி கொண்டே இருக்கிறார்களே என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அந்த வேலைக்காக கரெக்ட், அந்த வேலை வந்த உடனே அவர் சொல்கிறார், ஆசாரியர்கள் எக்காலம் ஊதும் பொழுது எல்லாரும் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த வேலை வருகிறவர்கள் எல்லாரும் காத்திருக்க வேண்டும், ஆசாரியர்கள் அந்த இடத்துல எக்காலம் ஊதும் பொழுது எல்லாரும் ஆர்ப்பரிக்கும் பொழுது எரியோ முதல் விழுந்து விழும் என்று சொன்னார். அதுபோல விழுந்தது. கர்த்தருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது மற்றவர்களுமே ஒரு வேளை தவறாக புரிந்து கொண்டாலும் அதுதான் வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. லாசரஸ் கூட பாருங்கள், ஆண்டவர் யோவான் 11:6 லாசரு உங்களுடைய சிநேகிதாய் லாசரு வியாதிப்பட்டிருக்கிறார் என்று மார்த்தாள் மரியாள் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் உடனே என்ன சொல்கிறார் பாருங்கள், உடனடியாக ஆண்டவர் சொல்ல 11:6 பார்க்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் வெயிட் பண்ணுகிறார். 11:6 அவன் வியாதியா இருக்கிறதே அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். அந்த இடத்துல அவருடைய வேலை வராது அப்படினாலே இன்னும் பின்னும் 2 நாள் தங்குகிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், இயேசுடைய வாழ்க்கையில் நடந்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். 2வது பாயிண்ட் நம்ம பார்க்கலாம், அவர்கள் கல்லாதவர்களாக இருந்தாலும் எப்படி வேத எழுத்துக்களில் அவர் இவ்வளோ புலமையோடு இருக்கிறாரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கு கூட பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் அல்லவா, பவுல், ஞானிகள் அநேகர் இல்லை, அழைக்கப்பட்டவர்களிலே ஞானிகளில் அநேகர் இல்லை. நம்முடைய சபையிலோ உலகத்திலே பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ சமுதாயத்திலே பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் வெகு சிலர் தான், கொஞ்ச பர்சன்டேஜ் தான் ஞானிகள், பெரிய பணக்காரர்கள். மற்றவர்கள் அநேக ஏழைகள், சமுதாயத்தில் படிக்காதவர்கள், சாதாரணமான மனிதர்கள், கொஞ்சம் படித்தவர்கள், சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனாலும் அவர்கள் மூலமாக எவ்வளவு தெய்வ ஞானம் விளங்குகிறது பாருங்கள். இன்றைக்கும் நம்மை குறித்து அப்படித்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் நாம் செய்கிற காரியங்கள் நம்மால் அல்ல, ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, பவுல் சொல்கிறார் அல்லவா, எப்படி எல்லாம் நீ பெற்றுக்கொண்டது தான். ஒரு கல்லாதவனாக இருக்கிற மனிதன் மூலமாக, ஒரு சாதாரண ஒரு விசுவாசி மூலமாக,
ஒரு படிக்காத ஒரு விசுவாசி மூலமாக அல்லது ஒரு சாதாரண நிலைமையில் உள்ள ஒரு விசுவாசி மூலமாக கூட ஞானம் விளங்கும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தவருக்கு தான் தெரியும் உலகத்திலே மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அது எப்படி எப்படி சொல்யூஷன் கொண்டு வர வேண்டும், அதற்குரிய ஞானம் என்ன, இதெல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்த ஆண்டவருக்கு தெரியும். அந்த சிருஷ்டித்த ஆண்டவர் வேதத்தை எழுத்துக்களையும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த சிருஷ்டித்த ஆண்டவர் ஒரு கல்லாத மனிதன், ஒரு விசுவாசியாக இருந்தாலும் கூட, விசுவாசியாக இருக்கிறவன் கல்லாத மனிதனாக இருந்தாலும் கூட, படிக்காத மனிதனாக இருந்தாலும் கூட, அவனுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஞானம் நிறைந்திருக்கிற இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஞானமாக இருக்கிறார் என்று சொல்லி ஒன்று குருந்தர் 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த ஞானம், சிருஷ்டிகளுடைய ஞானம் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் என்ன பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், இதெல்லாம் ஆண்டவர் நடத்துகிறபடினாலே நம்முடைய ஞானம் அது விளங்குகிறது. அது நம்முடைய ஞானம் அல்ல, நமக்குள்ளே இருக்கிற தேவ ஞானம் விளங்குகிறது. ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா அந்த இடத்துல, நீங்கள் என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்ன அனுப்பினவருடையதாக இருக்கிறது. அவர்கள் இப்படி ஆச்சரியப்பட்ட உடனே அவர்கள் உடனடியாக இயேசு கிறிஸ்து காலையில் தூக்கி விட்டு கொண்டு, நான் எவ்வளோ நன்றாக நான் படிக்கவில்லை ஆனால் எவ்வளோ அழகாக பேசுகிறேன் பார் என்று சொல்லி சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லி என்னுடைய உபதேசம் பிதாவின் இடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், அதை நான் சொல்லுகிறேன், ஆகையால் அது நன்றாக இருக்கிறது, நான் இது சுயமாக நான் சொல்லவில்லை என்று சொல்கிறார். நான் ஆண்டவர் பெரிய மிக அதிகமாக படிக்காதவராக தான் இருந்தார். இயேசு கிறிஸ்து பெரிய பட்டங்கள் வாங்கவில்லை, ஆனால் பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர் உபதேசித்தபடியால் அதிலே தேவ ஞானம் விளங்கினது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஸ்மித் விகில்ஸ் வந்து விகில்ஸ் ஒர்த் என்று சொல்லி ஒரு தேவ சகோதரன் அறிவியல் தேவ ஊழியக்காரனை, அவர் பெரிய அநேகரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவர். அவருக்கு ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. அவர் ஆனால் அந்த ஒரு பிளம்பராக இருந்தார், ஹோலி ஸ்பிரிட்டுக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியாது. அவருடைய சொந்த ஆங்கில மொழியிலே கூட அவர் படிக்காதவராக இருந்தபடினாலே சரியான ஸ்பெல்லிங், இப்பொழுது கூட பார்க்கிறோம் அல்லவா, படிக்காதவர்கள் 1-2 கிளாஸ் படித்தவர்கள் ஸ்பெல்லிங் சரியாக எழுத மாட்டார்கள். அவர் சொந்த பாஷையோடு நன்றாக பேசுவார்கள், ஆனால் அவர்களுக்கு ஸ்பெல்லிங்கோ எழுத்து திறமையோ இருக்காது. அப்படி இருந்தவர் தான். ஆனால் அவர் ஆவியானவராளுடைய ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியாவிட்டாலும் அவர் ஹோலி ஆவியானவரால் எப்படி நடத்தப்பட்டார் தெரியுமா? அவ்வளவு அப்படியே நடத்தப்பட்டு பெரிய காரியங்களை அவர் செய்தார். இன்றைக்கும் அவருடைய பெயர் பேசப்படுகிறது. இப்படிதான் இயேசு சொன்னார்கள் அல்லவா, அப்படிதான் ஸ்மித் வில்லியம்ஸ் வர்த்தை நாம் சொல்கிறோம். இன்றைக்கு நாமும் அப்படிதான் இருக்கிறோம். நாம் சாதாரணமாக ஆட்களாக இருக்கிறோம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு மிஷினை உண்டாக்கினவன், அந்த மிஷினில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு தரோவாக தெரியும். ஏனென்றால் அவன் தான் உருவாக்கி இருக்கிறான், அவன் தான் ஐடியா போட்டு உருவாக்கி இருக்கிறான், அவனுக்கு தெரியும். அது ஒரு சின்ன பாட்டு போயிட்டு என்ன பிரச்சனை வந்தாலே அது என்ன பாட்டிலே பிரச்சனைன்னு சரி தெரியும். இதுதான் மனிதனை உருவாக்கின ஆண்டவர். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய மன சோல் பாடி ஸ்பிரிட் மூன்றே உண்டாக்கினவர். இந்த மூன்றுத்திலையும் வருகிற எல்லா பிரச்சனைக்கும் என்னென்ன விடை உண்டாது என்று சொல்லி அவருக்கு தெரியும். அவருடைய ஞானம் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த பரிசுத்தாவியானவர் அதை சமயத்துக்கு சமயத்துக்கு வெளியே எடுத்து கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போலவே மக்கள் நம்மை பற்றி கூட சொல்ல முடியும். இந்த சகோதரி, இந்த சகோதரன் சாதாரணமான ஆள் தானே, ஆனாலும் கூட வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது அதை கரெக்டாக இந்த சொல்யூஷனை சொல்லுகிறார்களே, கரெக்டாக அவர்கள் சொல்கிற காரியம் அவர்கள் ஞானமாக இருக்கிறது, அதை நாம் செய்யும் பொழுது வெற்றி கிடைக்கிறதே என்று சொல்லி இன்றைக்கு நம்மை குறித்து தேவ பிள்ளையே நம்மை குறித்து அப்படி சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகிறது காரியங்கள் இருக்கிறது. நிறைய பேர் அப்படி சாட்சியாக இருக்கிறார்கள். நாமும் இருக்கிறோம். சாமுவேல் மோரிசன் சொல்லி ஒரு சகோதரர் ஆப்பிரிக்காவில் படிக்காத ஒரு அடிமையாக இருந்த ஒரு வாலிபன், காட்டு பகுதிக்குள்ளே இருந்தவர், ஆனால் அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்தினார், ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் பல நாட்களாக காட்டுக்குள்ளே கால்நடையாக நடந்து தப்பி அங்கு மங்கும் ஓடி அவர் கடைசியில் ஏதோ கப்பலிலே ஏறி அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் படிக்கவில்லை. அவர் போய் அங்கே இங்கிலாந்துலே அமெரிக்காவிலே அவர் பெரிய காரியங்கள் செய்தார். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக அவர் நெருக்கமாக இருந்தபடினாலே அவர் ட்ரெயின்லேயே ஒரு இடத்துல அவர் போய்கொண்டிருந்தாராம். போய்கொண்டிருக்கும்போது அவர் ட்ரெயினில் இன்னொரு படித்த அந்த தேசத்தில் உள்ள படித்த ஒரு ஆண்டுடைய பிள்ளை கூட்டிக் கொண்டு போகிறார். ட்ரெயினில் போகும்பொழுது அந்த ட்ரெயின் கேரேஜில் இருந்தவர்கள் எல்லாம் அப்படியாக அழுது மனந்திரும்பி அவர்கள் உடனடியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். அவர் எங்கே போனாலும் அவ்வளோ ஒரு ஆண்டவரோடு க்ளோஸாக இருந்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்தவராக இருந்தபடினாலே அவர் மூலமாக ஆண்டவர் அநேக ஆசிரியர் கல்லாதவர் ஒரு அடிமை ஆப்பிரிக்க காடுகளிலே இருந்து ஏதோ டீப் ஜங்கிள்குள்ளே இருந்து தப்பி ஓடி வந்தவர், ஆனால் சிலுவையின் தரிசனத்தை பெற்று ஆண்டவர் அவரை எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தினார் பாருங்கள். சாமுவேல் மோரிஸ் அவர் முதலாவது வந்தபோது அவர் ஒரு உடையெல்லாம் ஒரு மாதிரி இருந்த உடனே அந்த ஆங்கிலேயர் அவரை பார்த்து ஒரு கோட்டு கடைக்கு கூட்டிக் கொண்டு போனாராம்.
துணி வாங்குகிற கடைக்கு, ரெடிமேட் ஷாப்புக்கு. அப்பொழுது அவன் இவனுக்கு கோட்டினை கொடுக்க வேண்டும் சொல்லி இவரை பார்த்து அற்பமாக அந்த ஆள் கடை ஆள், இவன் என்ன ஒரு படிக்காதவன், இவர் ஒரு பட்டிக்காட்டான் போல இருக்கிறான், இவனுக்கு எதற்கு கோட்டு என்று சொல்லுவோம், ஒரு கீழ்த்தரமான கோட்டுகளை அவர் காட்டி கொண்டிருந்தான், விலை குறைந்த தரம் குறைந்த கோட்டுகளை அவர் காட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த ஆங்கிலேயர் சொன்னாராம், நீ இவனுக்கு பெஸ்டானதை கொடு என்று சொல்லி. உண்மையாகவே அவனுக்கு தெரியவில்லை, ஆனால் அவருக்கு தெரிந்தது இந்த மனிதனுக்குள்ளாக எப்படி கல்லாதவனாகி இவனுக்குள்ளே எவ்வளோ தேவ ஞானமும் தேவ வல்லமை வெளிப்படுகிறது என்று சொல்லி, பெஸ்ட் கோட்டை நீ அவனுக்கு கொடு, நான் அதற்கு பணம் கொடுப்பேன் என்று சொன்னார். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை அவர் அந்த சாமியல் மோரிஸ் செய்தார். இப்படி நமக்கு தெரியாது சில எத்தனையோ படிக்காத பாஸ்டர்கள் உயிரோடு செத்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார்கள். யோசிப்பு பாருங்கள், அவன் ஒன்றும் பெரிய படித்த பட்டமற்ற நல்ல ஒரு ட்ரைபை சேர்ந்தவன், நாடோடிகளாக ஒரு ஆடு மேய்த்து கொண்டு யாக்கோபும் அவனுடைய குமாரர்களும் அப்படியே ஆடு மேய்க்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எந்த அளவுக்கு அவன் படித்திருந்தான் என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு பெரிய படித்த அந்த காலத்திலேயே எகிப்து ஒரு பெரிய கல்ச்சர், பெரிய கல்ச்சரலி நல்ல கலாச்சாரம் உள்ள படிப்பிலே மோசை படித்திருந்தான் என்று பார்க்கிறோம் அல்லவா. மோசை வந்து எல்லா எகிப்துடைய எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு நல்ல எஜுகேஷன் வயசுலே நல்ல ஒரு உயர்ந்த தரத்திலே இருந்த அந்த எகிப்து தேசத்து ராஜாவுக்கு அவன் அந்த சொப்பனத்தை தேவனுடைய ஆவியானோர் மூலமாக அவனுடைய தேவ ஞானத்தை அவன் வெளிப்படுத்தின அப்படின்னாலே அந்த இடத்துல அவனை பெரிய போஸ்ட்டுக்கு போகிறான் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட சாதாரண மனிதர்கள் நம்ம நினைக்கக்கூடாது, மற்றவர்கள் நம்ம பார்த்து ஆச்சரியப்படுத்தக்கதாக தேவ ஆவியினாரோதான் நடத்தப்படும் பொழுது அநேகருக்கு தேவ ஞானத்தையும் வாழ்க்கையிலே அவர்களுக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனையும் அவர்களுக்கு விடையையும் அவர்களை ஞானத்தோடு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு நாம் நடத்த முடியும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் அப்படி சொன்னார்கள், ஆனால் ஆண்டவர் அப்படி நடத்தினார். மூன்றாவது நாம் பார்க்கலாம். முதலாவது நான் சொன்னேன், வேலை வரவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி தன்னுடைய வேலைக்காக அவர் காத்திருந்து கிரியை செய்தார். நாமும் அப்படித்தான் இந்த நாட்களிலே நாம் இருக்கிறோம், இருக்க வேண்டும். கல்லாதவளாக இருந்தாலும் நமக்குள்ளாகிறது எப்படி தேவ ஞானமும் வல்லமையும் வெளிப்படுகிறது என்று நான் சொல்லி பார்த்தேன். மூன்றாவது, பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ அவர்களுக்கு குற்றம் சொல்லுகிறார். நம்பிக்கை கூட நம்மை கூட இந்த கால நாட்களில் சொல்கிறார்கள், இவர்கள் என்ன இந்த கிறிஸ்தவர்கள் பக்தி பக்தி என்று அழைகிறார்கள், இயேசு இயேசு என்று சொல்கிறார்கள், என்ன நேரம் கோயிலுக்கு போக வேண்டும் என்று ஆராதனைக்கு ஓடுகிறார்கள், ஜபம் ஜபம் என்று சொல்கிறார்கள், இப்படியாக ஒரு கிரேசி கிரேசியாக இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு மாதிரி ஒரு பித்து பிடித்தவர்கள் போல இருக்கிறார்களே, உலகத்தாரை போல மற்றவர்களை போல ஏன் இருக்கவில்லை என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள் அல்லவா. நம்மை குறித்து கிறிஸ்தவர்கள் என்றாலே அப்படி நினைக்கிறார்கள், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் நீங்கள் எப்பொழுதும் இயேசு இயேசுன்னு தான் சொல்வீர்கள், உங்களுடைய இயேசு தான் பெரியவர் என்று சொல்லி நீங்கள் மற்ற எல்லா மதங்களும் ஒன்றுமில்லை என்று சொல்லி சொல்லிக்கொண்டு அலைவீர்கள், நீங்கள் ஒரு பித்து பிடித்தவர்கள் போல இருக்கிறீர்கள் என்று தான் உலகம் நம்மை குறித்து நினைக்கிறது. இயேசுவே அப்படிதான் நினைத்தார்கள், ஒரு பிசாசு பிடித்தவர் போல இருக்கிறான் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஏனென்றால் தேவ ராஜ்யத்துடைய தத்துவங்கள் உலக தத்துவங்களுக்கு தலைகளாக இருக்கிறது. ஆகையால் நாம் என்ன செய்தாலும் உலக ஜனங்களுக்கு ஒரு தலைகளாகத்தான் தெரிகிறது. இதில் கிறுக்கு மாதிரி இவர்கள் பண்ணுகிறார்களே, இப்படி அல்லவா பண்ண வேண்டும், ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் உலக ஜனங்கள் நம்மை ஒரு பித்து பிடித்தவர்கள் போல, ஒரு பிசாசு பிடித்தவர்கள் போல, ஒரு மாதிரி ஒரு நம்மை பற்றி ஒரு கிரேசியாக இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். பாருங்கள், இப்போ தாழ்மையை குறித்து பாருங்கள், உலகத்தினுடைய பிரின்சிபிள் தாழ்மை என்று சொல்லும் பொழுது நாம் தாழ்மையாக இருந்து கொண்டே இருந்தால் மனிதர்கள் நம்மை ஏறி மிதித்து விடுவார்கள், ஆகையால் நாம் கொஞ்சம் முதலாவதாக அடித்து விட வேண்டும், நாலு ஒரு வார்த்தை ஸ்ட்ராங்காக போட வேண்டும், நான் சத்தமாக கொஞ்சம் பேச வேண்டும், அப்பொழுது நம்முடைய அதிகாரத்தை முதலாவது நிலைநாட்டி விட்டால் நாம் அங்கே தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய காரியம் அப்படி இல்லை, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், யோவான் 13:5 பார்க்கும் பொழுது, யோவான் 13:5 இயேசு கிறிஸ்து ஒரு குருவாக இருக்கிறார். எந்த குருவும் இந்த உலகத்திலே சீஷர்களுடைய கால்களை கழுவவே மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் இப்படி ஒரு கிரேசியாகத்தான் இருந்திருக்கும். பேதுரு சொல்கிறார்கள், ஆண்டவர் நான் தானே உன்னுடைய கால்களை கழுவ வேண்டும், நீர் என்னுடைய கால்களை கழுவுகிறேன்னு சொல்கிறார். உலகத்துக்கு அது ஒரு என்ன ஒரு குருவாக இருக்கிறார், ஒரு டவலை கட்டி கொண்டு இப்படியாக சீஷருடைய கால்களை கழுவிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி யோவான் 13:4 பார்க்கிறோம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நான் குருவாக இருந்து நான் இதெல்லாம் செய்கிறேனே, நீங்களும் ஒருவருக்கு ஒரு இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். தாழ்மை குறித்து எப்படி ஒரு ஆச்சரியமான காரியம், இது உலக ஜனங்கள் பார்த்தால் இது ஒரு சிரிப்பாக தான் இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கறதை குறித்து பாருங்கள்,
கொடுக்கிறது உலகத்திலே கொடுத்தால் நமக்கு எல்லாம் கழிந்து விடும், ஆயால் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி உலக ஜனங்கள் நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எவ்வளவுக்கு அதிகமாக தேவ ராஜ்யத்திலும் தேவ ஜனங்களிலும் நீ விதைக்கிறாயோ கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு 100 மடங்கு உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். இது ஆப்போசிட்டாக இருக்கிறது பாருங்கள். ஒரு தடவை நான் ஒரு சிறு சம்பவம் வாசித்தேன். அமெரிக்காவிலே W.L. டக்ளஸ் என்று சொல்லி ஒரு சகோதரன், அவர் நியூ இங்கிலாந்து என்று சொல்லி அமெரிக்காவிலே உள்ள இடத்திலே அவர் வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தார். ரொம்ப முன்னாள் நடந்த காரியம். வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. அவர்கிட்ட ஒரே ஒரு டாலர் இருந்ததாம். அந்த ஒரு டாலரை வைத்துக்கொண்டு அவர் எப்படியாவது ஒரு வேலையை தேடலாமா என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கார். அப்பொழுது ஒரு நாள் அந்த ஒரு டாலர் அவருடைய பாக்கெட்டில் இருக்கிறது. ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறார். அப்போ சர்ச்சில் போயிருக்கும்போது காணிக்க எடுக்கிற நேரம் வரும் பொழுது அவர் யோசித்தாராம், ஐயோ எடுத்து ஒரே டாலர் தானே இருந்தது இருக்கிறது, நான் என்ன செய்ய, இதை வைத்து தானே எங்கே ஒரு இன்டர்வியூ வந்தால் கூட வேறு ஊருக்கு போக வேண்டுமானால் நான் அந்த இருக்கிறது அதை வைத்து தானே டிக்கெட் எடுக்க வேண்டும், அதை வைத்து தானே எல்லாம் செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய, இப்போ காணிக்க போய் எனக்கு முன்னாக வருகிறதே நான் போட வேண்டுமே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிலே பாதியை அரை டாலரை அவர் அந்த இடத்துல போட்டு விடுகிறார். பை காணிக்க போட்டியில் போட்டுவிட்டு மித்தம் பாதி டாலரை அவர் வைத்திருக்கிறார். வைத்துட்டு வீட்டுக்கு போய்விட்டார். ஆண்டவர் என்னை எப்படியாவது நடத்துவார்ன்னு சொல்லி வீட்டில் போனால் அவருக்கு செய்தி வருகிறது, அடுத்த நாளிலே உனக்கு இன்டர்வியூ இருக்கிறது, நீ இந்த ஊருக்கு வா, இன்டர்வியூவிலே நீ உன்னை ஒரு வேலை செலக்ட் பண்ணாலும் பண்ணுவோம் பண்ணாமலும் இருக்கலாம், ஆனால் இன்டர்வியூ இருக்குது வாங்கி சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அப்படியே அவர் அந்த ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் கணக்கு பார்த்தால் $1 தேவைப்படுது. அப்படி ஒரு நினைத்தாராம், ஐயோ ஆண்டவரே நான் நேற்று வந்து பாதி டாலரை போட்டு விட்டேனே, நான் இப்பொழுது அது இருந்தாலாவது நான் இந்த டிக்கெட் எடுத்திருந்தால் இன்டர்வியூ போக வேண்டியது இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் நான் போட்டு விட்டேனேன்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசித்தாராம். ஆனாலும் அடுத்த செகண்ட் ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், எல்லாம் அவருக்காக தான் நான் கொடுத்துருக்கிறேன், ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார்னு சொல்லி அந்த அரை டாலருக்கு எவ்வளவு டிக்கெட் கிடைக்குமோ அந்த ஊருக்கு போகிறதுக்கு அந்த அளவுக்கு டிக்கெட் டிஸ்டன்ஸில் எடுத்து விட்டு சரி நம்ம அங்கிருந்து நடந்தே போய்விடலாம்னு சொல்லி அந்த ஸ்டேஷன்லேயே இறங்கி அரை டாலருக்கு எவ்வளவு டிக்கெட் கிடைக்குமோ பாதி டாலருக்கு அந்த அளவு டிக்கெட் எடுத்து விட்டு இறங்கி அவர் நடந்து போக ஆரம்பித்தார். நடந்து கொஞ்ச தூரம் தான் போயிருப்பார். கொஞ்சம் தூரம் போகவும் ஒரு பக்கத்திலேயே ஒரு ரோட்லேயே ஒரு ஃபேக்ட்ரி இருந்தது, தொழிற்சாலை, அதிலே போட்டிருந்தது ஒரு போர்டு, இந்த இடத்துல வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள். உடனடியாக அவர் உள்ளே போய் விசாரித்து பார்த்தால் அவருக்கு அங்கே வேலை கொடுத்து கிடைத்து விட்டது. அவருக்கு வேலை கிடைத்து விட்டது. அது ஏற்கனவே அவர் போக போகிறாரே, ஒரு ட்ரெயினில் போக இருந்தாரே, இவர் நடந்து போய் கொண்டிருக்கிறாரே, அந்த கம்பெனியில் இன்டர்வியூக்கு அந்த கம்பெனியில் கூப்பிட்டு இருந்தார்கள் அல்லவா, அதிலே அதை விட $5 அதிகமான சம்பளத்தோடு அந்த இவருக்கு இந்த இடத்திலே கிடைத்து விட்டது, வேலை கிடைத்து விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அந்த ஃபேக்டரியிலே இருந்து பின்னாட்களில் W.L. டக்ளஸ் என்று சொல்லி ஒரு பெரிய கம்பெனி, ஷூ கம்பெனியுடைய ஓனராக அவர் மாறினார் என்று பார்க்கிறோம். இது உண்மையாக நடந்த சம்பவம். இப்படி எத்தனை லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகளுடைய சாட்சி இருக்கிறது. கொடுக்கிறது இப்படி கொடு, இப்படி யாரும் என்ன நினைப்பார்கள், இப்படி பாரு இந்த முட்டா பையலாக இருக்கிறான் இவன், இந்த $1 தான் நீ வைத்திருக்கிறான், இப்போ $6 இங்கே போடுகிறானே காணிக்க பயிலேன்னு சொல்லி உலக ஜனங்கள் என்றால் நினைப்பார்கள், இவர் என்ன பித்து பிடித்தவன் போல செய்கிறானே என்று. ஆனால் தேவ பிரின்சிபிள் இதுதான். இயேசு இப்படிதான் சொன்னார்கள், நம்மையும் இப்படிதான் நினைப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய காரியம் இதுதான், விட்டு கொடுத்தல், விட்டு கொடுக்குறோம். ஆபிரகாமை பாருங்கள், லோத்தை பாருங்கள், அவன் ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் எல்லா அந்த தேசத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் அவன் பாருங்கள், இவ்வளோ லோத்து சண்டை வந்த உடனே, லோத்துக்கும் இவனுடைய லோத்துடைய வேலைக்காரருக்கும் இவனுடைய வேலைக்காரருக்கும் சண்டை வந்த உடனே ஆபிரகாம் சொல்கிறான், லோத்தின் இடத்துல நீ எந்த இடமாயினால் நீ தெரிந்து கொள், நீ அந்த இடத்துக்கு போ, நான் அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகிறேன் என்று சொல்கிறான். அங்கே லோத்து யோர்தானுக்கு பக்கத்துல இருக்கிற செழிப்பான அந்த பூமியை அவன் தெரிந்து கொண்டான். அவன் அங்கே போகிறான். ஆபிரகாம் ஒன்றும் அதை பற்றி நினைக்கவில்லை, அவன் தேவனை விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்னார், எல்லாம் உனக்கு தான் சொல்லியிருக்கிறார், அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் இதை எனக்கு தருவார், இவன் எடுக்கட்டும், நான் இதை சகோதரன், நான் ஒன்றும் நினைக்க போறதில்லைன்னு சொல்லி சந்தோஷமாக லோத்து அங்கே போன பிறகு இவன் அந்த இடத்துல ஒரு வறட்சியான இடத்துல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் லோத்து போன உடனே எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தங்களை அவனுக்கு கொடுக்குறான், நீ கால் உனக்கு எவ்வளோ கண் தெரியற மட்டும் நீ நடந்து திரிகிற இந்த தேசம் முழுவதையும் கால் மதிக்கும் இந்த தேசம் முழுவதும் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், விட்டு கொடுக்குறான். கடைசியிலே பார்க்கும் பொழுது லோத்துடைய முடிவு நமக்கு தெரியும். அவன் முற்றிலுமாய் அழிந்து போனான். அவன் ஒரு என்ன எடுத்து கொண்டு போனான்னு தெரியவில்லை. சோதோம் குமரா அக்னியால் எரிக்கப்படும் பொழுது அவன் என்ன பொருள் எடுத்துக்கொண்டு போயிருப்பான் தெரியவில்லை. அருமையான ரெண்டு பிள்ளைகள் அதை நாம் நித்தியத்திலே போய்தான் பார்க்க வேண்டும். அவன் ஒரு குகையிலே போய் இருந்தான், அவனுடைய முடிவு, அவனுடைய பிள்ளைகள் மோசமான காரியங்களை செய்தார்கள், எப்படி அவனுடைய முடிவு ஆயிட்டு என்று பாருங்கள், அவனுடைய சந்ததியின் முடிவு. ஆனால் ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். அவனுக்கு பாரு, முதலாவது அப்போ விட்டு கொடுக்கும் பொழுது இவன் ஒரு புத்தி கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஒருவேளை அவனுடைய ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் கூட நினைத்திருப்பார், நம்முடைய எஜமான் ஏன் இப்படி இருக்கிறார் ஏமாளியாக, அந்த லோத்து அவர்களுக்கும் சண்டை போடுகிறார்களோ அவர்களுக்கு இருந்திருக்கும்,
லோத்துக்கு நல்ல இடத்தை தெரிந்து கொள்ள விட்டு விட்டாரே, நமக்கு பாரு இப்படி எடுத்திருக்கிறாரேன்னு சொல்லி, போஷன் எடுத்திருக்கிறாரேன்னு சொல்லி. ஆனால் அது உண்மையாக நாளானது அதை விளங்க பண்ணும். நாம் இப்படி உலகத்திலே அப்படி நாம் நினைக்கப்படலாம், ஆனால் நாம் கண்டிப்பாக நாம் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக அது முடிவில் அது சரியானதாகத்தான் இருக்கும், அதில் ஒரு தவறே இருக்காது. சில மற்ற சின்னம் கூட பார்க்கலாம், நாம் சில நேரங்களிலே தெய்வ பிள்ளைகள் ஒரு மாதிரி இருக்கலாம், நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆக மாட்டேன் என்கிறோம். சில காரியங்களுக்காக நாம் விசுவாசத்தினம் பெற்றுக்கொண்டிருப்போம், அது கிடைக்கும் பொழுது பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரி நம்ம துள்ளி குதிக்க மாட்டோம். உலகத்தாரை போல் அளவுக்கு அதிகமான எக்ஸைட் ஆக மாட்டோம், அளவுக்கு அதிகமான துக்கமும் அடைய மாட்டோம். ஒரு துக்கம் காரியம் வரும்பொழுது ஒரு அளவுக்கு துக்கம் அடைகிறோம், அதற்கு நம்ம அதை தேற்றப்பட்டு விடுகிறோம். ஆனால் உலக ஜனங்கள் அப்படியே இல்லை. எத்தனை வருஷங்கள், ஒரு ஆள் இறந்தால் எத்தனை வருஷங்கள் கிடந்து அதற்காக அழுது தங்களுடைய உடம்பை நாசமாக்குகிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறார்கள். தெய்வ பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டார்கள். துக்கமோ சந்தோஷமோ எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் தான், அதற்கு மேலாக அவர்கள் அளவுக்கு அதிகமாக அதிலே போக மாட்டார்கள். இதெல்லாம் உலகம் பார்க்கும் பொழுது இது என்ன இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி தான் நினைக்கிறார்கள். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவை விட்டு பார்க்கிறோம் அல்லவா, அவர் ஆவியிலே கழி கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். பிசாசுகள் எல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, ஆண்டவரே நாங்கள் இந்தந்த வியாதியெல்லாம் சுகமாக்கி விட்டு வந்திருக்கிறோம் என்று சீஷர்கள் வந்து ரிப்போர்ட் கொடுத்த உடனே இயேசு ஆவியிலே கழி கூர்ந்து என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறவர்கள் ஒரு வேறு விதமாக இருக்கிறோம், ஆனால் மற்றவர்களுமே நிதானிக்க முடியாது, மற்றவர்களுமே நிதானிக்க முடியாது. மற்றவர்கள் நினைப்பார்கள் இது என்ன, ஒன்று குறைந்தவர்களே போட்டிருக்கிறது அல்லவா ரெண்டாம் அதிகாரத்திலே, மற்றவர்கள் என்ன இப்படி நடக்கிறார்கள் நினைக்கிறார்கள், பித்து பிடித்தவர்கள் போல இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் நாம் தான் சரியான வழியிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நான்காவது காரியத்தை நாம் பார்த்து முடிக்கலாம், சீக்கிரம் நேரமாகிவிட்டது. ஆண்டவர் வஞ்சிக்கிறவன் என்று சொல்கிறார்கள் ஆண்டவரை. நாம் கூட அப்படித்தானே சில நேரங்களிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம், அது நடக்கிறதில்லை. உடனடியாக ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள், இவர் தீர்க்க தரிசனம் சொன்னார் பார் இப்படி நடக்கவில்லை, வஞ்சிக்கிறான், ஜனங்கள் பொய் சொல்கிறான், ஏமாற்றுகிறான்னு நினைக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நூற்றுக்கு நூறு நிறைவேற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வில், நம்முடைய வில்லை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். மனிதனுடைய வில், அதாவது மனிதன் ஒரு காரியத்தை தெரிந்தெடுப்பதற்கு ஒரு சுதந்திரமானவர் கொடுத்திருக்கிறார். அநேக தேவனுடைய சித்தத்தை செய்வதில்லை, அதுக்கு ஆண்டவன் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். நீ ஜீவனையும் மரணத்தையும் வழியும் உனக்கு புறவாய்க்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தெரிந்து கொள், மரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் உன்னுடைய இஷ்டம், தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தெரிந்து கொள். அப்படித்தான் ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் வைக்கிறார். அதுபோல தேவனுடைய சித்தத்துக்கு நேராக மனிதர்கள் அநேக நேரங்கள் தீர்மானம் எடுக்காதபடியினாலே அநேக மாற்றங்கள் வந்து விடுகிறது. ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் அந்த இடத்துல அவன் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக முடிவு எடுக்கும் பொழுது அவனை சார்ந்தவர்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வருகிறது, அவர்களுடைய காரியங்கள் மாறுகிறது. அவன் அந்த காரியத்தை வைத்து இன்னும் காரியம் டிபெண்ட் ஆகிருக்கிற சில காரியங்கள், சார்ந்திருக்கிற சில காரியங்களிலே மாற்றம் உண்டாகிறது. இதெல்லாம் மாறும் பொழுது சில நேரங்களிலே அப்ப தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதில்லை. ஆனால் சிலர் நினைக்கிறார்கள் ஐயோ தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் ஆனால் இது நிறைவேறவில்லை, தீர்க்க தரிசி இவன் பொய் தீர்க்க தரிசி, இவன் கள்ள தீர்க்க தரிசி, இவன் இப்படி வஞ்சிக்கிறான், சும்மா அதை இதையும் சொல்லுகிறான் ஆனால் அது நடக்கிறதில்லை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல, தேவ பிள்ளைகள் உண்மையாகவே தேவ ஊழியக்காரர்கள் உண்மையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் நூற்றுக்கு நூறு நிறைவேற வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நூற்றுக்கு நூறு கர்த்தரை வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டு வாழ்க்கையில போய்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மேலாக சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுவார். பொய் அல்லது ஆகிய நம் சில நேரத்தில் இப்படி நிந்தைகளை அடைகிறோம், பொய் சொல்லுகிறார்கள். சில நேரத்தில் நம்ம விசுவாசத்தை சொல்லுகிறோம், விசுவாசத்தை சொல்லுகிறவர்களுக்கு அநேக நேரங்களில் கல்லறி தான் விழுகிறது. எப்பொழுதுமே அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உங்களுக்கு வியாதியே வராது, தழும்புகளால் குணம் ஆனீர்கள், உங்களுக்கு வியாதி ஆண்டோட சித்தம் இல்லை, நாம் முழுவதுமாக நாம் ஆரோக்கியமாக இருப்பதால் ஆண்டோட சித்தம், கர்த்தரை வார்த்தைன்னு சொல்கிறார். அது உண்மையாக கர்த்தரை வார்த்தை தான். அது சொல்லும்பொழுது எல்லாரும் இது என்னது இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நம்மை ஒரு பொய் சொல்கிறார்கள் நினைக்கிறார்கள். பொய் காரியங்கள் சொல்லும் பொழுது பொய் மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் நாளானது அதை சொல்லும், யாரெல்லாம் விசுவாசத்தோடு அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ கர்த்தரை வார்த்தையின்படி அது அவருடைய வாழ்க்கையில நிறைவேறியே தான் ஆகும், அதில் சந்தேகமே இல்லை. ஆபிரகாமை பார்க்கிறோம், அவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவன் விசுவாசித்து அவன் சோத்தரிக்கிறான் ஆண்டவரை, தன்னுடைய விசுவாசத்துல வல்லமையுள்ளவனாய் மாறுகிறான். ஆனால் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சிரிப்பாகத்தான் இருக்கும். ஆபிரகாமை ஆபிரகாம் என்று ஆண்டவர் அழைக்கிறார், ஜாதிகளுடைய தகப்பன். சாராயை சாராள் என்று அழைக்கிறாள், ஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு தாய். இதெல்லாம் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் சிரிப்பாகத்தான் இருக்கும், இது என்ன பொய்யாக இருக்கிறது, ஓரிட ஆபிரகாம் சாராள்
என்று கூப்பிடும் பொழுது என்ன பொய், ஒரு குழந்தை கூட இல்லை அவர்களுக்கு. ஆனாலும் கடைசியிலே பாருங்கள், அவன் உண்மையாகவே ராஜாக்களுக்கு அவள் தாயாகிவிட்டாள், அநேக ஜாதிகளுக்கு தாயாகிவிட்டாள், அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக அவன் மாறிவிட்டான். அதற்கு ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் தேவப்பிள்ளையே, நாம் நம் மற்றவர்கள் வஞ்சிக்கிறவர்கள் என்று சொன்னாலும், இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று சொன்னாலும், இவருடைய தீர்க்க தரிசனம் இப்படி எப்படி இருக்குது என்று சொல்லி நிறைவேறவில்லை என்று சொன்னாலும், நாம் அதற்காக சோர்ந்து போகக்கூடாது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அம்மையை சொல்ல வேண்டும். கர்த்தர் விசுவாசத்தில் என்னென்ன சொல்லுகிறாரோ அதை சொல்ல வேண்டும். எல்லாம் நாமும் அதற்காக சோர்ந்து போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து இப்படிதான் எல்லாரும் அவரை சொன்னார்கள். ஆனால் அவர் நிறுத்திவிடவில்லை. அவர் பிதாவுடைய வேலை என்ன வேலையோ அதை அவர் முழுவதுமாக எல்லாம் செய்து முடித்து தான் அவர் உட்கார்ந்தாரே தவிர பரலோகத்திலே வலது பாரசத்தில் அதுவரை அவர் ஓயவில்லை. இன்றைக்கு நம்மையும் இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் வந்து தாக்குகிறது அல்லவா? ரெண்டு நாளாகமத்திலே பார்க்கிறோம், 18:13-23, ரெண்டு நாளாகமும் 18:13-23 அங்கே ஆகாபு யுத்தம் செய்ய போகும் பொழுது அந்த இடத்துல தீர்க்க தரிசிகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். எல்லாருக்கும் அல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். மெகாயா என்கிற ஒரே ஒரு தீர்க்க தரிசி மட்டும் 13 சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு சொன்னதை தான் நான் சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதை அவன் சொல்லுகிறான். ஆனாலும் 23 பாருங்கள், சிதேக்கியா என்கிற ஒரு அந்த அவன் இரு கொம்புகள் இரும்பே கொம்பு மாதிரி செய்து கொண்டு அவன் அப்படியே நீர் அப்படியே நன்றா சீரியரை முறியடிப்பீர் என்று சொல்லி அது ஆகாவுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். ஆனால் சிதேக்கியா வந்து மிகையா இப்படி சொன்ன உடனே அவன் கன்னத்திலே அரைந்து கர்த்தருடையாவி எந்த வழியாக உன்னிடத்திலே வந்தது என்று சொல்லி சொல்கிறான். என்னை விட்டு உன்னிடத்துல வந்தது என்று கடைசியில பார்த்தால் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் பொய்யாக முடிந்தது. உண்மையாகவே மிகாயா சொன்ன தீர்க்க தரிசனம் தான் நிறைவேறினது. கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்திலே கர்த்தருடைய வார்த்தையில் என்னென்னலாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது சில என்னோட பிள்ளைகள் கூட சொல்லுவார்கள், அம்மா இப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், யானைகளுக்கு அப்படி சொல்லி எங்களுக்கு இது நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள், என்கரேஜ் பண்ணுகிறீர்கள், நடக்கும் நடக்கும் என்று சொல்கிறீர்கள், நடக்க நடப்பது போல் இல்லையே என்று சொல்லி பிள்ளைகள் கூட வீட்டில் சில நேரம் நம்பி சொல்கிறார்கள். புருஷன் சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம். ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம ஒரு விசுவாசத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம யாரும் இவர் போய் சொல்கிறார்கள், வஞ்சிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் சொன்னாலும் பரவாயில்லை, நம்ம சொல்ல வேண்டியது இருக்க தரிசனத்தை சொல்லிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு காட்டுகிற காரியங்களை நம்மற்றவர்கள் சொல்லிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். இப்படி இந்த 4 காரியங்களை நாம் பார்த்தோம். கர்த்தர் வேலைக்காக ஆண்டவர் காத்திருந்தது போல, பிதாவின் வேலை காத்திருந்தது போல, நாமும் பிதாவுடைய வேலை காத்திருந்து நாம் செயல்பட வேண்டும். நாம் ஒரு சாதாரணமாக இருந்தாலும் நம்மளுக்குள்ளாக தேவ ஞானம் கண்டிப்பாக விளங்கும். 3வது, நாம் ஒரு பித்து பிடித்தவர்கள் போல கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் போல தெரிந்தாலும் உலகத்துக்கு நாம் தான் சரியான வழிகளில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, சல்மான் என்கிற ஒரு மீனை குறித்து உங்களுக்கு தெரியும், அது சல்மோன்கிற மீன், அது எல்லா மீனும் அங்கங்க இடத்துல ஓடிக்கொண்டு அதே நீரோட்டத்திலே ஓடிக்கொண்டு போய்கொண்டிருக்கும். ஆனால் இது அப்படியே எதிர் நீச்சல் போட்டு நீர் வீழ்ச்சிகளிலே கூட நீர் வீழ்ச்சி அதில் கூட ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஏறி நீந்தி ஏறி அது எந்த இடத்துல அது இப்போ குட்டி போ அந்த அவருடைய அம்மா அதை பொறித்ததோ முட்டை பொறித்ததோ அதே இடத்துக்கு மறுபடியும் போய் அந்த இடத்துல தான் மறுபடியும் முட்டை போடுவதற்கு அது போகும் என்று சொல்கிறார்கள். சல்மோன் மீனை போலதான் நாம் இருக்கிறோம். எவ்வளவு போராட்டங்களை சகித்து எதிர்த்து போகிறோம், நீச்சல் அடித்து உலகம் எல்லாம் ஒன்று போல நீர்வீழ்ச்சி அப்படியே ஒரு ஸ்ட்ராங்காக கரண்டாக அது போய்கொண்டிருக்கிறது, ஒரு திசைக்கு நோக்கி நம்மை தள்ளுகிறது. ஆனால் நாம் அப்படி இல்லை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்க மாட்டேன், நான் எல்லாரும் நீங்க அப்படி போனால் போங்கள், நான் இப்படி தான் போக வேண்டும், ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை இதுதான் என்று சொல்லி போகும் பொழுது கொஞ்சம் நம்மை பார்த்து எல்லாரும் சிரிக்க தான் செய்வார்கள். இது என்ன ஒரு பித்து பிடித்தவர்கள் போல இருக்கிறார்கள், ஒரு கிரேசியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் நாம் தான் கடைசியில் உண்மையுள்ளவர்கள் என்று நாம் விளங்குவோம். ஆண்டவர் இதையெல்லாம் விளங்க வைப்பார். இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.